ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கிறீங்களா? ஒருமுறை ஒரு அப்பாவும் அவருடைய பசங்களும் பட்டம் விட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க அப்பாவுடைய கையில தான் அந்த பட்டத்தினுடைய நூல் இருக்குது. அந்த பட்டம் இன்னும் நல்லா பறக்கணுங்கிறதுக்காக அப்பப்ப அவங்க அப்பா அந்த பட்டத்தோட நூலை பிடிச்சி சுண்டு இழுக்கிறாரு. அது அவருடைய பையனுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. அவங்க அப்பா கிட்ட சொல்றான், எனக்கு நம்முடைய பட்டம் ரொம்ப உயரமா பறக்கணும்னு சொல்லி ஆசை, ஆனா இந்த நூலை வச்சு நீங்க அதை பறக்க விடாம தடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா, அந்த தம்பி முன்னாடியே அந்த நூலை ரெண்டா பிச்சு விடுறாரு. அவ்வளவு நேரம் உயரமா பறந்துகிட்டு இருந்த அந்த பட்டம் அந்த தம்பியோட கண்கள் முன்னாடி அப்படி மேலே மெதுவா கீழே வந்து விழுகுது. அதை பார்த்து அந்த பையன் ரொம்ப வருத்தப்படுறான். அப்ப அவங்க அப்பா அந்த தம்பி கிட்ட சொல்றாரு, இவ்வளவு நேரம் இந்த பட்டத்தை உயரமா பறக்க விடாம தடுத்தது இந்த நூல் அப்படின்னு சொல்லிதானே தம்பி நினைச்சீங்க, ஆனா அது உண்மை இல்ல. இந்த நூல் இருந்த காரணத்தினால தான் இந்த பட்டம் இவ்வளவு நேரம் பறந்துகிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்முடைய வாழ்க்கை இந்த பட்டம் அப்படின்னு சொன்னா, அதை தாங்கி பறக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நூல் நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளும் கவலைகளும் போராட்டமும் தான். எப்ப பிரச்சனை கவலை போராட்டம் நமக்கு இல்லாம போகுதோ, அப்ப வாழ்க்கை அப்படிங்கிற பட்டம் நிச்சயமா பறக்க முடியாது. இதத்தான் சார்ல்ஸ் டார்வின் அவருடைய பரிணாம கொள்கையில சொல்றாங்க. இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள போராடி கொண்டே இருக்க வேண்டும். ஒருவேளை அந்த உயிர் போராடாம போனாலும் சரி, அதற்கான போராட்டத்திற்கான சூழ்நிலை இல்லாமல் போனாலும் சரி, அந்த உயிர் தானாக அழிந்து விடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது அறிவியல் மட்டும் கிடையாது, உளவியல் உண்மையும் கூட. நாம் பொருளாதாரத்துல முன்னேறணும், உடல்ல தகுதி உள்ளவங்களா இருக்கணும், மனதுல தகுதி உள்ளவங்களா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இதையெல்லாம் தகுதியாக வைத்துக் கொள்வதற்கு போராட்டம் அப்படிங்கிற நூல் நமக்கு தேவைப்படுகிறது. இப்ப இருக்கிற சூழ்நிலையை கூட நாம் ஒரு களமாக நினைத்துக் கொள்ள வேண்டுமே ஒழிய, நம்மை அழிக்க போகின்ற ஒரு பெரிய கஷ்டமாக நாம் நினைக்க கூடாது. இந்த களத்தில் போராட்டம் என்பது நிச்சயம் தேவையானது. அதற்கான வழிவகையும் யுக்தியும் முறையும் நாம் கண்டறியணுமே தவிர, இனிமே இந்த போராட்டத்தினால் நம்ம அழிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்மறையாக நினைக்கக்கூடாது. மனதளவில் நம்மால் எந்த போராட்டத்தையும் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். உங்களாலையும் என்னாலையும் அது கட்டாய முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம பிறக்கும் போது கூட வெறும் நூத்துல ஒரு ஆளை நம்ம பிறந்துடலங்க. ஏறக்குறைய 30 கோடி உயிரணுக்களோடு சண்டை போட்டு இந்த உடலாகவும் உயிராகவும் நம்ம மாறியிருக்கிறோம். அப்பேற்பட்ட போராட்டத்தை எதிர்கொண்ட நமக்கு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய மனசுக்கு இந்த செய்தி கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். நம்முடைய கவிஞர் வைரமுத்து கூட சொல்லுவாங்க, சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை பூமி, போராடும் வரை மனிதன், நீ மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போராட்டத்தை முடியும் அப்படின்னு நினைச்சு போராடுவோம், நிச்சயமா நம்ம வெற்றி பெறுவோம். இந்த உலகத்தில் யார் முடியும் என்று நினைத்தார்களோ அவர்களால் தான் முடிந்தது, யார் முடியாது அப்படின்னு நினைச்சாங்களோ அவங்களால் அது முடியாமலே போனது. நீங்களும் நானும் போராடி வெற்றி பெறுவதற்காகவே இந்த உலகத்தில் படைக்கப்பட்டவர்கள். போராடுவோம், வெற்றி பெறுவோம், வாழ்க்கை என்ற பட்டத்தை எப்பொழுதும் பறக்க வைப்போம். நன்றி. கடைசி தமிழன் இருக்கும் வரை காதில் ஒலிக்கும் பழைய பறை, வீரப்பறை, வெற்றி பறை, போர்கள் முடிக்கும் புனிதப்பறை.